நீங்கள் பண்ணுற ஒரு தப்புனால உங்களோட பசங்களோட லைஃப் நல்லா இருக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? அது என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டணும்னா 1 crore கிட்ட ஆகும். அதுலேருந்து வர ரெண்டோ இல்லைனா நீங்கள் ரெண்ட்டு சேவ் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் 4-5% தான். அதே 1 crore நீங்கள் ஒரு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா பர் இயருக்கு உங்களுக்கு 11% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதுவே நீங்கள் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 5-6 crore கிடைக்கும். ஸோ ஹவுஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஃபினான்ஷியலி பேட் டெசிஷன். ஆனால் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு சொந்த வீடாவது வச்சுக்கோங்க. ஹவுஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அதுதான் பெஸ்ட்னு சொல்கிறேன். எந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரோ வாடகை வீட்டில் உட்காந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. நான் 40 lakhs ஹவுஸ் பில் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஹவுஸ் தான் பில் பண்ணேன். பிகாஸ் வாடகை வீட்டில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடு பில் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் உங்கள் பசங்க ஏர்ன் பண்ணுறதை சேவ் பண்ணி அவங்களோட லைஃபை லீட் பண்ண முடியும். இப்போ லேண்டோட வேல்யூ 1 crore சொல்கிறாங்க, கண்டிப்பாக 20 years அப்புறம் 1 crore சொல்ல போகிறதில்ல, கண்டிப்பாக 2-3 crore சொல்லுவாங்க. அதனால் மற்றவங்க சொல்கிறத கேட்டு ஓனர்ஸ் கூட இல்லாமல் இருக்காதீங்க. இது ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது ஒரு பெரிய மிஸ்டேக் தான். ஆனால் இது கண்டிப்பாக உங்களுடைய பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சொந்த வீடை லோன் போட்டு வாங்கி பில் பண்ணிட்டு கூட நீங்கள் மந்த்லி ஒரு அமௌண்ட்டை எஸ்ஐபி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேரும், ப்ளஸ் உங்களுக்கு வீடும் கிடைக்கும். இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டீங்க? இப்போவே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள்.